ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போறோம். ஸோ பென்டன் பற்றி வீடியோ போட்டால் வியூஸ் போகுமான்னு தெரியல, ஆனால் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து போடுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிடிக்ஸ் உருவாக்கியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏலியன்ஸோட டிஎன்ஏ இருக்கு. அத்தனை ஏலியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனிக்ஸோட டிஎன்ஏ வந்து எப்படி அவர் கேப்சர் பண்ணி ஆம்னிடிக்ஸில் அடைச்சாருன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஏலியனிக்ஸ் பென்டனோட ஆம்னிடிக்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் தான். பென்டன் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஏலியன் தான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. செலஸ்டியல் ஷேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்ற ஏலியன் கிரியேச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்எக்ஸ். ஸோ இதோட பவர்ஸை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லா பவர்ஸுமே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா. ஸோ இவங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கிரியேஷன் கூட சொல்றாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் யூனிவர்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான காமிக்கப்பட்ட ஏலியன். இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான ஏலியன் ஸ்பீசிஸை வந்து ஆஸ்மத் எப்படி கேப்சர் பண்ணாரு, அந்த டிஎன்ஏ வந்து எப்படி எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏலியன்எக்ஸ் அப்படிங்கிற செலஸ்டியல் ஷேப்பியன்ஸ் தான் இந்த யூனிவர்ஸே உருவாக்குனதா சொல்றாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஏலியன் வசிக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆரிஜினான இடம். இந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற படம் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனெக்ஸ் அப்படிங்கிற செலஸ்டியல் ஷேப்பியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பூமி எப்படியோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன். ஸோ இந்த செலஸ்டியல் ஷேப்பியன் வசிக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர்னால மட்டும்தான் போக முடியும். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ஷேப்பியன்ஸ் அதாவது ஏலியனெக்ஸ்னால மட்டும்தான் போக முடியும். அடுத்து யார் யாரால போக முடியும்னு பார்த்தீங்கன்னா பாரடாக்ஸ், அவர்னால மட்டும்தான் போக முடியும். அப்புறம் கடைசியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி. மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி அடையிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் வேர்ல்டுக்கு வந்து அவங்க போயிருவாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் போறது வந்து ரொம்ப ரொம்ப அசத்தியமான விஷயம் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் அலசி ஆராய்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தியரி சொல்றாங்க. என்னென்ன தியரின்னு நம்ம பார்க்கலாம் பொறுமையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகரோகர் வந்து அடைய பார்ப்பாரு, அந்த செலஸ்டியல் ஷேப்பியை அடைஞ்சு அதுக்கப்புறம் இவர் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பங்காக இருக்கும். இந்த நாலு பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா சேர்த்து நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் கூட போக முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தியரியை பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு தியரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத் இருக்காருல்ல கைஸ், நம்ம ஆஸ்மத் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ஷேப்பியனோட டிஎன்ஏ வந்து அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் இன்ஃபினிட்டியை அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ஷேப்பியனோட டிஎன்ஏ எடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அது மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் செலஸ்டியல் ஷேப்பியனோட டிஎன்ஏலாம் எடுத்தாரு அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தியரி. மேபி அவர் வேணால் இப்படி வந்து அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த செலஸ்டியல் ஷேப்பியனோட டிஎன்ஏ வந்து இப்படி இந்த வழியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஓகே கைஸ், நம்ம வந்து தியரி 2 பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஏலியன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஒரு ப்ரைமஸ்ன்னு, அந்த எபிசோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெள்ள தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மாதிரி இருக்கு பாருங்க கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுற ரோபோட். இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கொசு மாதிரி கடிச்சு அவங்களுக்குள்ள இருக்க டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரைமஸ் அப்படிங்கிற ஒரு பிளானெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டு இருக்கும். அந்த ஆறு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான். அந்த ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட டிஎன்ஏஸ் இருக்கு. இந்த தியரியில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வேர்ல்டு ஏலியனெக்ஸ்க்கு ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற பற இடத்துல இருந்து ஒரு செலஸ்டியல் ஷேப்பியன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ அந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலையும் போக முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனெக்ஸ் செலஸ்டியல் ஷேப்பியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த செலஸ்டியல் ஷேப்பியன் கிட்ட இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரைமஸில் வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு செலஸ்டியல் ஷேப்பியனை வந்து அந்த ஆம்னிடிக்ஸில் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தியரி 2. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டு வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு தியரி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு தியரி ஒன்று, செகண்ட் தியரி ஒன்று. ஸோ இந்த ரெண்டு தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு வந்து நம்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸுமே பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஸோ தமிழில் நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்லியிருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு எப்படி வந்து ஆஸ்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருந்தாங்க ஒரு வெப்பேஜில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி பற்றி வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டவுட், எப்படி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஏலியன் வந்து பிடிச்சிருக்காருன்னு. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். ஸோ நீ லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டுருங்க காய்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நாளா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டோரிமானோட வீடியோட வரேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.